வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நான் ஜோதிடரான கதை. இது வந்து ரெண்டாம் பாகம். சரி, அது என்ன சொல்றது, செத்ததான சுடுகாட்டுக்கு வந்தீங்க. ஏதோ நான் வந்து பீராய ஆரம்பித்தேன். பீராய ஆரம்பிக்கும் போது வீட்லேயே சில விஷயங்கள்லாம் கிடைச்சிது எனக்கு. உதாரணமாக மணி மந்திர வைத்திய சேகரம் அப்படின்னு ஒரு புக்கு கிடைச்சிது. அதே போல் வந்து இன்னும் வேற ஏதோ ஒரு விஷயம், அது என்னன்னா இந்த நவாம்சத்தில் கிரகம் எந்த பாதத்தில் நின்னது அதை வச்சு குழந்தை பிறக்கும்போது எத்தனை விதவைகள் இருந்தார்கள், எத்தனை சுமங்கலிகள் இருந்தார்கள், ஆனால் விளக்கில் எவ்வளோ எண்ணெய் இருந்தது, இப்படியெல்லாம் போகக்கூடிய சப்ஜெக்ட். இப்படி பல விஷயங்கள் கிடைச்சது எல்லாத்தையும். நாம் வந்து புக் வரணும், புத்தக புழு எது கிடைச்சாலும் படிப்போம். அது இதில் ஆர்வம் வேறு வந்துருச்சுல்ல, அதனால் செகண்ட் மேனிக்கு படிக்க ஆரம்பித்தோம். படிக்கும்போது இப்போ எல்லா ஜோதிடர்களையும் போல நானும் வந்து அந்த விதிகளை எல்லாம் மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தேன். இது எல்லாமே வந்து அந்த 1989 மேலிருந்து 1990 மார்ச் வரைக்கும், அதுக்குள்ளே வந்து ஓரளவுக்கு, அதாவது நமக்கு தெலுங்கும் எழுத படிக்க தெரியும். தெலுங்குலெல்லாம் வந்து என்னென்னா வெள்ளப்பூடி வீராசுவாமி அண்ட் சன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி, ராஜமன்றிக்காரங்க, அவங்க வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு புஸ்தகம் போடுவாங்க, மலிவு பதிப்பு. இப்போ வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சாராமணி சாரம், பிரகத் ஜாதக சாரம், ஜாதக சந்திரிகா, இப்படி நிறைய இருக்கும். அந்த புத்தகங்களை எல்லாம் உரையுடன் மிக குறைஞ்ச விலையில் போடுவான். எல்லாமே நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாத்தையும் வந்து ஓட்டு ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு கிடக்கும். ஓட்டிக்கிட்டு கிடக்கும்போது அந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஏதோ ஒரு புத்தகத்தில் செவ்வாய் மூன்றில் நின்றால் பூமி லாபம் சகோதர நாசம் அப்படின்னு கொடுத்துருந்தான். என்ன கிடையாது, பொது விதிப்படி செவ்வாய் மூன்றில் நின்றால் நல்லதுதான், இதையே சகோதர நாசம்ங்கிறான். அங்கிருந்து தான் வந்து மேல் மாடியாக வேலை செய்ய ஆரம்பிச்சது நமக்கு. ஓஹோ, செவ்வாய் வந்து கொடிய கிரகம், மூன்று என்பது இளைய சகோதரத்தை காட்டுற மேட்ரு. அந்த இடத்துல செவ்வாய் உட்காரும்போது இளைய சகோதரனுக்கு டிக்கெட் போட்டுருவார் போல, இல்லை இளைய சகோதரன் இல்லாமல் பண்ணிடுவார் போல. அப்போது வந்து இந்த லேண்டு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும்போது ஒரு பங்கு மிச்சாவங்க. தம்பி இருந்தால் ஆளுக்கு 1 ஏக்கர், தம்பி இல்லைன்னா அண்ணனுக்கே 2 ஏக்கர். அடா கொய்யாலை தான் மேட்ரா. இது ஒன்று. அடுத்தது வந்து என்னடான்னா இந்த சனி 7 நின்றால் அப்படின்னு அதுக்கு சில பலன்லாம் கொடுத்துருந்தாங்க வரிசையாக. கலத்திர நாசம், அரூப கலத்திரம், ரோக கலத்திரம், குரூர கலத்திரம். அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சிந்தனைகள், அதாவது ஆய்வுபூர்வமான சிந்தனைகள் ஆரம்பிச்சு. இப்போ ஒருத்தனுக்கு திருமணமாகி அவனுடைய பஞ்சாதியே குரூர கலத்திரமாக இருந்து அரூப கலத்திரமாக இருந்து எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓஹோ, அப்போ வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்தில் நின்றால் அது பலவிதமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் எது வந்து லெஸ் டேஞ்சரஸாக இருக்கோ அதை நாமே சூஸ் பண்ணிக்கிட்டா மற்ற பலன்கள் தவிர்க்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஸ்பார்க் ஆச்சு. இதுதான் வந்து நம்ம நவீன பரிகாரங்களுக்கு அடிப்படை. இப்போ ஜோதிடம் என்பது கடல், நாம் அந்த கடற்கரை பக்கம் ஒதுங்கிறதே வந்து 1989 மே தான். 1990 மார்ச்சுக்குள்ளவே ஆராய்ச்சியை ஆரம்பிச்சிட்டோம்.
இது நான் ஜோதிடரான கதை இரண்டாம் பாகம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து வெளியேசன்.